வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐ ஐடி கியூஆர் கோட் இதுதான். பொம்பளையாளெல்லாம் போனா மாமின்னு கூப்பிடுவா, ஆம்பளையாளெல்லாம் போனா சாமின்னு கூப்பிடுவா அப்படின்னு நம்ம பாண்டே என்னைக்கோ எங்கேயோ பேசி வச்சிருக்காரு. நேத்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாமின்னு கூப்பிட்டு இழிவுபடுத்தாத அப்படின்னு பிராமண சங்கம் போராட்டம் நடத்தி இருக்காங்கோ. இதுல பாப்பான்னு நீங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு தெளிவா சத்தமா சொல்லவும் செய்யறாங்க. இப்படியெல்லாம் மீட்டிங் போட்டவங்க இந்த பாண்டே பேசுனதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையே. வேஷ்டிய கொமன மாதிரி கட்டி தூக்கி கட்டினா ரவுடி பாப்பான்னு பாண்டே தான் சொல்றாரு. நீங்க கோயிலுக்கு போனா, உங்க ஆத்துக்காரர் கோயிலுக்கு போனா, நீங்க பொது வெளிக்கு போனா உங்களை எல்லாரும் மாமி மாமின்றா, உங்க ஆத்துக்கார எல்லாரும் சாமி சாமின்றா. நல்லா ஞாபகம். இந்த பாக்கியம் வேற எப்பயாவது கிடைக்குமான்னு விஷயம். கோயம்புத்தூர்ல எதெல்லாம் தப்புன்னு பேசினேலோ அதையெல்லாம் நம்ம ரங்கராஜ் பாண்டே சரின்னு பேசி வச்சிருக்காரு. இதுல நம்ம பிராமணர்களுக்கு ஆதரவா நம்ம அர்ஜுன் சம்பத்தன்னா போயிருக்காரோ? போன இவரு பிராமணர் கிடையாதுங்க, இவர் யாருங்கிறத அவங்கதான் சொல்லுவாங்க. சம்பத்தன, பிராமணர்கள் நடத்தின போராட்டத்துக்கு நீங்க யாரா போனீங்க? சூத்ராலா தானே போயிருக்க முடியும். இந்த சூத்ராலத்தான் அவ எல்லாம் பயங்கர கேவலமா பேசிட்டு இருந்தா. ஏதோ தமிழ்நாட்டுல பிறந்த லக்கு நோக்க அடிச்சிருத்து, அதனாலதான் நீ சூத்ராலா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்காக வந்து கூவுன்னு உங்களை கூவுறதுக்கு சொல்லிருக்கா. நீங்க கூவுங்க வழக்கம் போல, உங்களை யாரு கேட்க போறா? ஏன்னா உங்களுக்கு இந்துக்களை விட, அதாவது பிசிஎஸ்சி எஸ்டி களை விட, அவங்கள இந்துக்கள் இல்லைன்னு நீங்க தான் சத்தமா கத்தி கத்தி பேசுவீங்களே. ஒருவேளை அவங்களும் இந்துக்கள் நீங்க நினைச்சிருந்தா விஸ்வகர்ம யோஜனா வேண்டாம்னு சொல்லிருப்பீங்க, இல்ல நீட் எச்சா வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். எங்க இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற இந்த பெட்ரோல் விலையை குறைங்கன்னு என்னைக்காவது பேசியிருப்பாங்க. நீங்க ஒரு அக்மார் சூத்திரன், ஆனா அவளுக்கு வேண்டி கத்த போயிருக்கீங்க. கத்துங்க. உங்காத்து பசங்கள் எல்லாம் என்னை விட சூப்பரா கிராப் வெட்டிண்டு, என்னை விட சூப்பரா மீச வச்சுண்டோ, என்னை விட சூப்பரா சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுண்டோ, அவளா கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போய் நன்னா சம்பாதிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பசங்களை எல்லாம் இந்த லோகம் என்னன்னு கூப்பிடும்? ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், இன்ஜினியர், டாக்டர், ஐடி எம்ப்ளாயி, லாயர், இப்படி எல்லாம் தானே கூப்பிடும். ஆனா இவாளை பாருங்க, சட்டை போடாம முடிய கிராப் பண்ணாம கருகருன்னு இருந்தாலும் இவாளையும் சாமியும் தானே கூப்பிடுறாள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவா சட்டை போடாம இருக்கிறது தான். சட்டை மட்டும் போடாம இல்ல, கழுத்துல ஒரு கொட்டைய போட்டுண்டு முடிய வெட்டாம முடிச்சு போட்டு வச்சிருக்கிறது தான். வேட்டிய நார்மலா கட்டாம முக்கோணமா கட்டின்றாளே, அவ சாமி ஆயிடுவா. லோகத்துல இருக்க எல்லா சூத்திராலும் இவாளெல்லாம் பார்த்து சாமி சாமின்னு தான் கூப்பிடுவா. இவா கூட நீங்களும் மடிசாரி கட்டிட்டு போனேனா உங்களை மாமின்னு கூப்பிடுவா. உங்க குடும்பத்திலேயே என்னோட பிரமாதமான கிராப் வெட்டிண்டு, என்னோட ஜம்முன்னு மீச வச்சுட்டு, சிகையெல்லாம் வச்சுக்காம, அவ்வளோ பிரமாதமா சட்டை மட்டுமே போட்டுண்டு, வேஷ்டி எப்பயும் பஞ்சகச்சமே கட்டிக்காம, யாராவது ஒருத்தரை தெரியாத ஒருத்தர் சாமின்னு கூப்பிடுறாரான்னு யோசிங்க. இப்பேற்பட்ட சாமி பட்டத்தை வேண்டான்னு சொல்லிருந்தா அசாமியா வந்து நின்னு கூவின் இருக்கா உங்க ரங்கராஜ் பாண்டே. அவளுக்கு சாமியோட அருமை எல்லாம் தெரியலேன்னு நான் சொன்னா அது தப்பு. நீ சாமியா என்னதான் வேஷம் போட்டு இருந்தாலும் ஒரே ஒரு கஷ்டத்தை தான் கட்டின் இருக்கணும். ஆனா ரங்கராஜ் பாண்டேவை பார்த்தேன்னோ, அவ பீகார்ல காலேஜே நடத்தின் இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அவா இருக்கா இல்லையான்னு சொல்லலே. ஆனா உங்க சாமிகளையெல்லாம் பார்த்தேன்னா அதிகபட்சமா போனா ஒரு பைக்கு, அப்புறம் காரு, கொஞ்சம் வீடு, சாமிக்கு போட்டா கொஞ்சம் நகைகள். என்னதான் இவா சம்பாதிச்சாலும் இந்த எதையுமே வயிற்றுல காட்ட முடியாதே. இவாளுக்கு டாக்ஸ் கட்டுற பழக்கமே இல்லை. இவங்க பேங்க்ல போய் லோன் கேட்டாங்கன்னா இவங்களுக்கு ஐடியும் கிடையாது, எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவ எதுக்குங்க லோன் கேட்க போறாங்க? லோகமே இவாளோட கையில தான். சரி, இந்த சாமிகள்லாம் சேர்ந்து இந்த லோகத்துக்காக என்ன பண்ணிருக்கா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே கிட்டே கேட்டுடலாமா? ஏங்க ரங்கராஜ், இந்த போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்சாலே ஜான் ஷால்க் 1950ல, அப்ப இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? இது தெய்வ குத்தம், மேல பட்டுடுத்து. நீ முன்ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் காலை முன்னாடி எடுத்து வைக்க முடியாம போயிடுத்து. ஆனா இந்த ஜான் ஷால்க் அப்படிங்கிற ஒரு அம்பி இருக்காலும்
அவ இது என்னன்னு யோசிச்சன், ஆராய்ச்சி பண்ணன், மருந்த கண்டுபிடிச்சன். லோகத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த போலியோ டிராப் கொடுக்கணும் அப்படின்னு ரோட்டரி கிளப் மூலம் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தான். ஆல்மோஸ்ட் அத கூட ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கான். அதனால அந்த நோயே இல்லை. சொல்லுங்க, இந்த சாமிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? இந்த நோய்க்கு வேப்பில சுத்தின் இருந்தாளா? ஒருவேளை இந்த சாமிகள் கண்டுபிடிச்ச எக்யூப்மெண்ட் எக்ஸப்ட் இந்த சாமிகள், நான் சாமிகள்னு சொன்னது உள்ள இருக்கிற பகவான்களை. நீக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்கிறது பாண்டே, இந்த சாமிகளும் அந்த பாஸ்டர்களும் ஒரே விஷயத்ததான் சொல்லிட்டே இருக்கா. கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கொடுப்பதை கணக்கு பார்க்காதீர்கள். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு 10 மடங்கா திருப்பி கொடுப்பாங்க கடவுளும் கர்த்தரும். யோசிச்சு பாருங்க பாண்டே, ஏதோ ஒரு கடவுளோ இல்ல கர்த்தரோ முன்னாடி வந்து நின்னு எனக்கு காணிக்கைய காசா கொடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காளா? இந்த போற போக்க பார்த்தா நீக்கு ஒரு விஷயத்துல பயமா இருக்கிறது. இந்த பாஸ்டர்களும் சாமிகளும் சேர்ந்து கடவுளையும் கர்த்தரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏ இயேசுவே, நான் யாருக்கு சொல்றேனோ அவங்களுக்கு தான் நீ அருள் புரியணும். ஏன் அதுவும் எவ்வளவு சொல்றேனோ அவ்வளவுதான் அருள் புரியணும். ஏன்னா இவன் எந்த அளவுக்கு காசு போட்டிருக்கான்னு நான் தான் பார்க்க முடியும். ஹலோ ஜீசஸ், அந்த திருநெல்வேலியில இருந்து வந்து அந்த ஜோசப் 50 ரூபா அனுப்பியிருக்காரு, 500 ரூபாக்குள்ள பிளஸிங்க மட்டும் கொடுங்க. பெருமாளே, அந்த மூட பக்தன் தட்டுல வெறும் 10 ரூபா தான் போட்டிருக்கேன், அவனுக்கு வெறும் 80 ரூபாக்கு ஆசீர்வாதம் பண்ணா போதும், 20% ஜிஎஸ்டி நம்ம எடுத்துடலாம். அவளுக்கு அதுக்கு மேல எல்லாம் தேவைப்படாது. ஆனாலும் உங்ககிட்ட எல்லாம் சிக்கிட்டு அந்த ஜீசஸ் சாமியை படுற பாடு இருக்குதே, அதுலயும் இந்த பாஸ்டர் அந்த பொடிப்பையன் பேசுற பேச்ச கேளுங்க, அவ்வளவு நாராசமா இருக்கு. இனிமே பாஸ்டர்ஸ் எல்லாம் 2-wheeler 4-wheeler எல்லாம் போக மாட்டோம், எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு, ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு, ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டு விழுந்துரு. ஆஃபரிங் கொடுக்க விரும்புறவங்க மாத்திரம் வெக்கப்படாதீங்க, பாஸ்டர் என் பெர்சன்ட் கேட்கணும், பாஸ்டர் என் பொண்டாட்டி கேட்கணும். விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். லெட் அஸ் லேர்ன் டு கிவ். இத கேட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க கிறுக்கு பயலுங்களா பயங்கரமா கை தட்டுறாங்க, ஏதோ ஜெட்டு வாங்கி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி. என்னமோ ஜெட்ட அவரு காசுல அவரு வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாம் பயங்கரமா உற்சாகப்படுத்துற மாதிரி. உங்ககிட்ட என்ன தெரியுமா அவன் கேக்குறான், அரை போகணும் கால் போகணும் டப்புன்னு பக்கெட்ல தூக்கி போட்டுரு, காசு இருந்தா காசை போடு, செக் இருந்தா செக்கையும் போட்டுரு, பொண்டாட்டி கிட்ட புருஷன் கேட்காத, புருஷன் கிட்ட பொண்டாட்டி கேட்காத, என்ன கருமம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி என் பக்கெட்ல போடு, ஏசு உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். ஏன்பா எனக்கு புரியாம தான் கேக்குறேன், உனக்கு காசு எல்லாத்தையும் கொடுத்தா ஏசு எங்களுக்கு கொடுப்பாருனா? ஏசு ஏதோ உங்ககிட்ட கடன் கிடன் வாங்கி வச்சிருக்காரா? நீ ஏதோ கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி எங்க கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற. ஆனா ஒண்ணு மட்டும் விளங்கிருச்சப்பா, ரங்கராஜ் சொன்ன மாதிரி பேண்ட் செட் போட்டு கிராப் வெட்டினதெல்லாம் நீயே. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடவுள் கேட்காத காசை எங்க கிட்ட இருந்து கேக்குறீங்க. ஆனா ஆசீர்வாதம் பண்றப்ப மட்டும் கடவுள் உங்ககிட்ட கேட்டுதான் எங்களுக்கு பண்ணுவாரு. ஏனமோ காலங்காத்தால எந்திரிச்சு போய் ஏசுவை மீட் பண்ணிட்டு, ஏன்பா ஏசோ இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிற? 2000 சரி, நான் குடுக்கிற லிஸ்டுக்கெல்லாம் மொத்தமா 1500 ஆசீர்வாதத்தை அனுப்பிட்டு வெறும் 500 ஆசீர்வாதத்தை பெண்டிங்ல வெயி. நான் மறுபடியும் அங்க போயிட்டு மெசேஜ் பண்றேன், அவங்களுக்கு எல்லாம் மிச்சம் இருக்கிற 500 அனுப்பிடு. அவசரப்பட்டு வேற எங்கேயாவது போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. கிருப 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 அப்படின்லாம் பாட்டு பாட மாட்டேன், டேலண்ட் எல்லாம் இல்ல ப்ரோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் என் டேலண்ட்னு சொல்லிடுவேன். எங்க ஆளுங்க ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் பணத்தை கையில வச்சிருந்தா, எங்க ஆளுங்க அங்க இருக்கிற சாதி குடும்பம் தாங்க முடியாம சரி இந்த பக்கம் வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் பொழைச்சுக்கலான்னு நினைச்சு வந்தா, அங்க என்ன பேமெண்டோ அதே பேமெண்ட் தான் நீ கேக்குற. என்ன உங்ககிட்ட பக்கெட் இருக்கு, அவங்ககிட்ட தட்டு இருக்குது, மொத்தத்துல உங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கமும் என்ன? எங்க கிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு நீங்க சொகுசா வாழறது மட்டும்தான்.
இதெல்லாம் வேண்டாப்பா, உங்க சாமி கிட்ட நீங்களே டைரக்டா பேசுங்கன்னு மக்கள் கிட்ட சொன்னா இவங்க ஏதோ ஆர்டிஓ ஆபீஸ்ல லைசன்ஸ் எடுக்க போன மாதிரி, நம்ம போனா லேட் ஆகும், புரோக்கர் கிட்ட சொல்லிட்டு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ்வர்ட் கிட்டையும் இந்த பூசாரி கிட்டையும் கொண்டு போய் பொறுப்பு ஒப்படைச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புரோக்கருங்கிற எண்ணம் விட்டு போய் என்னமோ இவங்கதான் சாமியவே அப்பாயின் பண்ணி வேலைக்கு வச்சிருக்கிற மாதிரி நினைப்பு வந்துருது. நான் கிழிச்சு ஓட்டேன், சாமி தாண்ட மாட்டா அப்படின்னு இவா சொல்லுவா. கர்த்தர் எங்க தாண்டனும் அப்படிங்கறதே நான் தான் சொல்லுவேன் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி சாமியும் ஆசாமியும் சேர்ந்து நம்ம தலையில மிளகா அரைக்கிறதுக்கு பாண்டேங்கிற புரோக்கரும் இதுக்கு ஏதாவது ஒரு அழகையும் வந்து அப்பப்ப நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த கருமத்தை எல்லாம் கேட்டு சாமி இருக்கா இல்லையாடா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறத விட, ஆன்மீகம்னா என்ன, பகுத்தறிவுனா என்ன அப்படின்னு நான் சொல்றதை விட, தென்கட்சி கோ சுவாமிநாதனே சொல்லியிருக்காரு, கேட்டுக்கங்க. சுவாமிநாதன் தான் சொன்னேன், தென்கட்சி கோ சாமிநாதன் சொல்றாரு, கேட்டுக்கங்க. பகுத்தறிவுங்கிறது ஏதோ ஆன்மீகத்துக்கு எதிரிங்கிறது மாதிரி சில அபிப்பிராயம் இருக்கு. பகுத்தறிவு வந்து ஆன்மீகத்துக்கு எதிரி இல்ல, பகுத்தறிவு மூட நம்பிக்கைக்கு எதிரானது. பகுத்தறிவு என்பது மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயம். அது அனாவசியமா ஆன்மீகத்தோட கொண்டு போய் போட்டி போட வைக்க வேண்டியது இல்லை. ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவை மேம்படுத்துகிற முயற்சி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது. ஆன்மீகம்ங்கிறதே ஆண்டவனை நினைச்சிட்டு மனுஷனுக்கு உதவி பண்றது தான். பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னா, நீ அதையே ஆண்டவனை நினைக்கிற, மனுஷனே நினைச்சிட்டு மனுஷனுக்கு உதவி பண்ண. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஆத்திக நாத்திகத்துக்கு என்ன அதிகமா இடைவெளி ஒண்ணும் கிடையாது. நம்புங்கள் நடக்கும் இது ஆத்திகம், நடக்கட்டும் நம்புகிறேன் இது. இத போய் அனாவசியமா ரெண்டு பேரையும் போட்டு போட விட்டேன். அது என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி கொண்டு போக வேண்டியது. ஐயா சொன்னது கேட்டீங்கல்ல, இப்படி இப்படிதான் மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணிட்டு வாழ்க்கை ஓட்டுறத விட்டுட்டு இந்த பாண்டே பேசுறது கேக்கிறதுக்கு, அந்த சாமி பேசுறத கேக்கிறதுக்கு, இந்த பாஸ்டர் பேசுறத கேக்கிறதுக்கு நம்மளே பேசுவோம், எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.